ஹாய் வியூவர்ஸ், கடந்த சில காலங்களாகவே சினிமா திரையுலகத்தில் இருந்து இறப்பு செய்திகள் மட்டுமே அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்திய அளவில் புகழ்பெற்ற எத்தனையோ பிரபலங்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. அந்த வரிசையில் பிரபல நடிகர் ஒருவர் படப்பிடிப்பு தளத்தில் எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த செய்தியானது இப்போ சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமா திரையுலகத்தில் பிரபல இயக்குநராக வலம் வந்துகிட்டு இருக்கவர் தான் இயக்குனர் வெற்றிமாறன். இவருடைய இயக்கத்தில் வெளிவந்த எல்லா திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. இறுதியாக இவருடைய நடிப்பில் அசுரன் திரைப்படமானது தனுஷ் அவர்களினுடைய நடிப்பில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அடுத்ததாக இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பில் தான் பிரபல நடிகர் ஒருவர் திடீரென விபத்தில் சிக்கி உயிரிழந்த செய்தியானது வெளிவந்திருக்கு. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய மறுக்க முடியாத ஒரு இயக்குநராக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. அசுரன் திரைப்படத்துக்கு பின்னால் விடுதலை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்தினுடைய நாயகனாக பரோட்டா சூரி அவர்கள் நடிச்சுட்டு வர்றாரு. முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி அவர்களும் நடிச்சிருக்காரு. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களினுடைய துணைவன் அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி இந்த திரைப்படமானது எடுக்கப்பட்டிருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வேல்ராஜ் அவர்கள் ஒளிப்பதிவு செய்கிறாரு. இது தவிர முன்னணி நடிகர்களான கௌதம் மேனன் மற்றும் பிரகாஷ்ராஜ் ஆகியவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரானது ஏற்கனவே வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவச்சு. இரண்டு பாகங்களாக தயாரிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பானது சமீபத்தில் தான் நடந்துச்சு. சென்னை கேளம்பாக்கம் பகுதியில் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பானது நடைபெற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு விபரீதமான சம்பவமானது நடந்திருக்கு. இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ரோப் கயிறானது அறுந்து விழுந்ததில் பிரபல சண்டை பயிற்சியாளரான சுரேஷ் அவர்கள் தான் படப்பிடிப்பு தளத்திலேயே உயிரிழந்து போயிருக்காரு. பிரபல ஸ்டண்ட் நடிகரான சுரேஷ் அவர்களினுடைய மறைவானது சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரோப் கயிறு அறுந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமான முறையில் உயிரிழந்து போயிருக்காரு ஸ்டண்ட் நடிகர் சுரேஷ். இந்த செய்தியானது படப்பிடிப்பு குழுவினர் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. பலரும் இவருடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. சமீப காலமாகவே படப்பிடிப்பு தளங்களில் விபத்துகள் நடக்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. பாதுகாப்பான முறையில் படப்பிடிப்புகளை பண்ணாமல் ரொம்பவே சாதாரணமான முறையில் செஞ்சு இதனால் நிறைய உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க. ஏற்கனவே தமிழ் சினிமாவினுடைய பிரம்மாண்டமான இயக்குநரான சங்கர் அவர்களினுடைய ஒரு திரைப்படத்தில் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா விபத்தானது ஏற்பட்டு அதுலேயும் நிறைய பேர் உயிரிழந்து போனாங்க. ஒரு சில பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ தான் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு. அதே போல் விடுதலை படத்தினுடைய படப்பிடிப்பும் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.